Assalamu alaikum warahmatullahi wabarakatuh ajia Waalaikumsalam warahmatullahi wabarakatuh ani unmaila inda schedule adhaavad busy schedule la inda thura ingada thural tv ka vendi ungala neratha odikkinathukaga vendi modhukkan na ungalku nandriye therithukolgindren அடுத்து ஹாஜியார் முதலாவது எல்லா கேள்விகளுக்கு வர முன்னால் ஒரு ஸ்பெஷல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் என்னென்றால் இந்த ஏ நீங்கள் அதாவது நீங்கள் சரியாக எளிமையாகிக்கிறீங்க அடுத்தது அடுத்த ஆட்கள்ல நிறைய நல்லா மதிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க இதுக்கு என்னாலும் பின்ன நீக்குதா அல்லது உங்களோட வாப்ப மூலம் வந்ததா வாப்பாடு உம்மோட பழக்கத்தை கொண்டு தான் அந்த இதை பழகிக்கு காரணம் என்னென்றால் நாங்கள் மஞ்சத்தன்மை மஞ்சியாக இருக்கு மஞ்சத்தன்மையில் ஓகே மஷாலா என்ன உண்மையில் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ரைட் நாங்கள் இன்ஷால்லா முதலாவது கேள்விக்கு போவோம் மாதிரியா ஹாஜியார் உங்களோட அரசியல் பிரவேசமும் அடுத்தது உங்களோட அரசியல் பின்னணியும் பற்றி கொஞ்சம் சற்று விளக்க முடியுமா அரசியல் பின்னணி என்றால் எனது தாப்பனார் மரணம் ஃபலீல் ஆஜியார் 1983 பேருவல நகரசபை தலைவராக தெரிவு செய்யப்பட்டு 3 தடவை சுயேட்சை மூலமாக போட்டியிட்டு பேருவல நகரசபை தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ஃபலீல் ஆஜியார் எனது மரணம் தாப்பனார் ஃபலீல் ஆஜியார் அதுக்கு பிறகு நான் 1997 நகரசபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போட்டியிட்டு முதலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பேருவலை நகர் சபையை கைப்பற்றினது 1997 அதுக்கு பிறகு எனது மருமகன் எனது தங்கையின் மகன் மில்ஃபா கபூர் இதுக்கு பிறகு அவர் நகர் சபை தேர்தலில் பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பாக இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாக போட்டியிட்டு அவரும் வெற்றி பெற்றார் அது பிறகு எனது மருமகன் எனது தாப்பனார் ஃபலீலாஜி அவர்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டிட்டு வெற்றிட்டு இதுமாதிரி பிரதேசத்துக்குள்ள அனைத்து அபிவிருத்தி வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றனாங்க அதே போல் 40 வருடகாலமாக எமது பிரதேசத்தின் அபிவிருத்தி சம்பந்தமாக முக்கியமாக எமது நகர சபை பிரதேசத்தில் வாழும் மக்களின் அன்றாட பிரச்சினை சம்பந்தமாக எங்களால் வேண்டிய அத்தனையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே போல் முன்னுக்குமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை தந்துவதன் படி தான் கேட்டுக்கொள்கிறது எஸ்எல்பிபியை பற்றி சற்று விளக்க முடியுமா எஸ்எல்பிபி ஸ்ரீலங்கா பொதுஜன எக்ஸத் பெருமுனை தலைவரும் எமது முன்னாள் மாண்பு ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தொடர்ந்து வைத்த கட்சி தான் எஸ்எல்பிபி அப்போ அந்த எஸ்எல்பிபியில் இந்த எஸ்எல்பிபி வேக்கிங் கமிட்டியில் சென்ட்ரல் கமிட்டியில் ஒரே ஒரு முஸ்லீம் அங்கத்துவத்தை தான் நிற்குது அது என்னை தான் போட்டிருக்காங்க எஸ்எல்பிபியில் அப்போ இதை கொண்டு நாங்கள் என்ன இந்த எஸ்எல்பிபியை தொடங்கினத்துலேருந்து முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் தொடர்ந்து நாங்கள் ஆதரவு அளித்து கொண்டா இக்கே முந்திலிருந்தவர் கூட ஸ்ரீலங்கா இந்த பொதுஜன எக்ஸத் பெருமுனையே சில அரசியல் தலைவர்கள் முஸ்லீம்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனிலிருந்து தூரமாக்குவதற்கு அவர்கள் ஒவ்வொரு விதமான இந்த வதந்திகளை பரப்பிக்கொண்டு தான் இருக்கிறது உண்மையான கருத்து அதல்ல முஸ்லீம்களும் கூட 1972 முதல் எம்எல் ஜனாதிபதி முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பேருவலைக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தப்பட்ட அந்த காலத்தில் எங்களோட முஸ்லீம் முதியோர்கள் ஏற்படுத்தின தொடர்பு கொண்டு தான் இன்றைக்கு இந்த நிலைமையில் நாங்களும் அவர் கூட தொடர்ந்து இருக்கிறது இப்போ உங்களுக்கு தேசிய பட்டியலில் எம்பி பதவி கிடைக்கிறது ஷூராகிட்ட ஏன் நீங்கள் இந்த பேர்வலையை வென்று கொடுக்கணும் என்ற அந்த மெத்தையிலேயே இருக்கிறீங்க காரணம் என்ன நினைத்தால் தேசிய பட்டியல் என்றால் என்னையும் அதே போல் எனது சகோதரமான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்தி அவர்களையும் பொதுஜன ஐக்கிய முன்னணி முஸ்லீம் பிரிவின் தலைவருமான ரெண்டு பேரையும் தான் தேசிய பட்டியல் உண்டாக எடுத்திருக்குது இது நான் பேருவலே அதிகப்படியான வாக்குகளாக வெல்லணும் என்ற காரணம் என்னென்றால்
எமது தோல் நான் பிறந்த பேர்வலையில் அப்போ இந்த பேர்வலை மக்கள் இந்த தொகுதியை வென்று இந்த மர்ஜான் என்ற தனிநபரை போட்டு இந்த பேர்வலை தொகுதியை வென்றெடுத்தால் அது எங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு ஒரு கௌரவமாக அமைய நோக்கத்தோட நான் அந்த இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். காரணம் இன்றைக்கு பேர்வலை தொகுதி மட்டுமல்ல கல்த்தரை மாவட்டத்திலேயே முஸ்லீம் அத்தனை பேரும் போஜனை ஐக்கிய முன்னணியே வெற்றி சம்பந்தமாக முழு ஆதரவையும் தாரத்துக்குத்தான் பார்த்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி ஆதரவு பெருகி கொண்டு தான் ஐக்கிய போஜனை ஐக்கிய முன்னணி இந்த போட்டியிடு இந்த கல்த்தரை மாவட்டத்தில் முஸ்லீங்களோட வாக்கு பெருமளவு போஜனை ஐக்கிய முன்னணி கிடைக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நீங்கள் குறிப்பாக சொல்கிறீங்க ஆளுங்கட்சியோட முஸ்லீம்கள் இருந்தால்தான் முஸ்லீம்களுக்கு நலவாக அமையும் என்ற கருத்து பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இது சம்பந்தமாக உங்களோட கருத்து எந்த இந்த சந்தர்ப்பத்தில் விசேஷமாக ஆளுங்கட்சி எமது மாண்புமிகு ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச அவர்கள் அவர் எனக்கு ஞாபகப்படிக்கு ஜனாதிபதி தேர்தலின் பிறகு சத்திய பிரமாணம் செய்யும் போது அவர் முஸ்லீம்களை முஸ்லீம் மக்களின் வாக்கள் நான் எதிர்பார்த்த கூடுதலாக இருந்தாலும் எனக்கு நான் எதிர்பார்த்த வாக்கு கிடைக்கவில்லை என்றுதான் அவர் சொன்னது. அப்போ எங்களுக்கு இம்முறை ஒரு இது ஒரு நாங்கள் ஒரு சந்தர்ப்பமாக அமைச்சு இன்ஷால்லாம் எங்களுக்கு முஸ்லீங்கள் முழு இலங்கையும் இல்லை முஸ்லீம் வாழும் முஸ்லீங்கள் போஜனை ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவு பெருகி கொண்டே வர்றது. இன்ஷால்லாம் விசேஷமாக நான் பிறந்த ஒரு வேர்வலை பேர்வலைக்குள்ள அத்தனை பாடசாலை அபிவிருத்திக்காக கல்வி வளர்ச்சிக்காக விசேஷமாக பேர்வலை கல்த்தரை மாவட்டத்தில் உள்ள முஸ்லீம் பாடசாலையின் கல்வி வளர்ச்சிக்காக என்னால் என்று அத்தனை இன்ஷால்லாம் செய்யக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹாஜியார், ஏதோ ஒரு வகையில் பேர்வேலையில் ஒரு நல்லிணக்கத்தில் ஒரு நல்லிணக்க கேள்விக்குறியாக இருக்கிறேன்னு உங்களுக்கு விளங்குது, சரியா? எனவே இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாவட்டத்தில் அல்லது இந்த பேர்வல பகுதியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உங்கள்கிட்ட ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா அல்லது சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல முடியுமா? எங்களோட நோக்கமே இந்த அரசியலில் நல்லிணக்கத்தை உண்டாக்கியது. காரணம் என்னென்றால் 1989 எனது தாப்பனார் மரும் ஃபலீலாஜியார் அவர்கள் அன்று முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரான அஷ்ரஃபாஜியார் வந்து எனது தாப்பனாரிடம் முஸ்லீம் காங்கிரஸில் போட்டியிடுமாறு எண்ணினார். அன்று எனது தாப்பனார் சொன்ன விஷயம் என்ன, மரும் ஃபலீலாஜியார் ஒரு இனத்தை வச்சு நாங்கள் அரசியலில் வரக்கூடாது, ஒரு இனத்தை வச்சால் இது பெரிய ஆபத்தாக முடியும் ஒரு காலத்தில், அதை சுற்றி நாங்கள் தேசிய கட்சியுடன் இதாக்கியது. அதே போல் அவர் அன்றைக்கு இட்டு சேர்ந்த அந்த இன ஒத்துமை அதை நான் தொடர்ந்து உணவுறக்கூடிய அமைப்பில் நிற்க விசேஷமாக பேரூர தொகுதி பிரதான அமைப்பாளர் பியால் நிசாந்த் அவர்களும் அதே மாதிரி எங்களோட கல்த்தரை மாவட்டத்தின் அமைப்பாளரும் ரோஹித் அபயகுணர் எனக்கு ஒரு பெரிய சக்தியாக அமையும் முன்னே காரணம் என்ற இன்னும் ஒத்துமைக்கு. அப்போ இந்த பேர்வலை தொகுதியில் மட்டுமல்ல முழு இலங்கைக்கமான எங்களது முஸ்லீம்களை நோக்கமாகிக்கணும். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சிங்கள முஸ்லீம் ஒத்துமைதான் எங்களுக்கு ஒரு பாலமாக அமையணும். அப்போ அந்த அமையக்கூடிய வாய்ப்பு இந்த அரசு இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு அந்த முடிவு வரும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஹாஜா, நீங்கள் சொல்ல வருகிறீர்களா முஸ்லீம்களுக்கு இந்த தனி கட்சி உருவாகினது தான் இவ்வளவு தூரத்துக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி? ஓ, அநேகமாக அதுதான் உண்மை. அரசியல் ரீதியில் ஒரு ஒரு இனத்தை காட்டிக்கொண்டு வந்து அந்த அது தேவையில்லாத இடத்துக்கு வந்த காரணத்தால் தான் இந்த மாதிரி தூரத்துக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரத்துக்கு காரணம். மற்ற விஷயம் என்னென்ன விசேஷம் என்னவென்றால் நாங்கள் இன்றைக்கு எங்கள் நாட்டின் முழுக்க முழு நாட்டிலே முஸ்லீம்களாகி நாங்கள் ஒரு சிறுபான்மையாக தான் இருந்து கொண்டிருக்கோம். ஆனால் பெரும்பான்மையும் கூட எங்களோட ஒற்றுமையும் கூட நாங்கள் வாழ்ந்தால்தான் வாழக்கூடிய அமைப்புகள் எல்லாம் மீண்டும் எங்களுக்கு வாழ்ந்து நாங்கள் இப்போ எங்களோட முதியோர்கள் வாழ்ந்து காட்டினத்தை
நாங்கள் இதை தொடர்த்தி அந்த முறையில் கொண்டு போனால் ஒரு பிரச்சனைதான் வாழையணுமென்றா என நம்பிக்கை. பேர்வல பிரதேசத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகளை தான் நாடுற காரணம் என்னென்றால், எமது பேர்வலை பிரதேசத்தில் காணப்படுகின்ற மருத்துவமனை போதிய வசதிகள் அற்றதாக காணப்படுகின்றது. இதனை அபிவிருத்தி செய்வதற்கு உங்களிடம் ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா? பேரில் உள்ள மேய்ச்சல் போனால் வெற்றி பற்றாக்குறை கூடுதலாகிக்கொரு பிரதேசம்தான் பேரில் வெற்றி சாலை. இன்ஷால்லா அதை எதிர்காலங்களில் முழுமையான ஒரு மாவட்ட வைத்தியசாலையாக மாற்றி அதுக்குள்ள அத்தனை டாக்டர் மாட பற்றாக்குறையும் தாதி மாட பற்றாக்குறையெல்லாம் வெற்றி ஒரு விசேஷமான ஒரு சென்டராக இன்ஷால்லா மாற்றக்கூடிய அமைப்புக்கு தான் நாங்கள் பிரயமணி கொண்டிருக்கோம். எனது பிரதேசத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பியால் நித்தாந்தவங்கள சேர்ந்து இன்ஷால்லா அது உண்மையில் அது நடந்தால் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பெரிய இன்ஷால்லா கட்டாயம் நடக்கும் நிகழாது இன்ஷால்லா. சீனன்கோட்டையில் காணப்படுகின்ற மக்கள் மகப்பேற்று கிளினிக், அதில் நிறைய அசௌகரியங்களை எங்களோட மக்கள் எவ்ரிடே நாள்தோறும் சந்திக்கின்றார்கள். அதனை நிவர்த்தி செய்வதற்கு ஏதாவது திட்டங்கள் உங்களிடம் காணப்படுகின்றதா? நீங்கள் கேட்ட விசேஷமாக இந்த மகப்பேற்று கிளினிக்களை அதிகப்படியான வசதிகளுடன் கூடிய வசதியுடன் அமைத்து கொடுக்கதான் எங்களோட திட்டம். அந்த திட்டம் இடத்துலேயே அது எங்களோட சின்னமோட்ட பிரதேசம் மட்டுமல்ல முழு பேர்வல பிரதேசத்தில் உள்ள மகப்பேற்று கிளினிக்களை விசேஷமாக அதை புனரமைக்கப்பட்டு வேறு ஒரு அமைப்பில் செய்யக்கூடிய இதுதான் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அதை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் 70 கோடி சம்பந்தமாக பேசி இருக்கின்றீர்கள். ஆனால் அது சம்பந்தமான அந்த நிறைய விமர்சனங்கள் இருக்குது, சரியா இது வந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி, அது சம்பந்தமான உங்களோட கருத்து என்ன? அந்த 70 கோடி நான் இந்த போன சென்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது நான் சொன்னது அதுதான். ஆனால் அதை 75 கோடியாக எங்களுக்கு நகர சபைக்கு அது கிடைத்துள்ளது. விசேஷமாக எமது நகரின் ஆடிட்டோரியம் ஒன்று செய்ததுக்கும் அதே மாதிரி இன்னொரு எங்களோட நகரில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கும் மற்றது வீதி இந்த கால்வாய் திட்டங்கள் விசேஷமாக அது மருதானையில் வெற்றிமராஜபுரம் என்ற அந்த அந்த பகுதிக்கு ஒரு கிட்டத்தட்ட 9 கோடி அதுக்கு ஒதுக்கிக்காங்க. இன்ஷால்லா அந்த இதெல்லாம் இப்போ நகர சபை தலைவர்னுடா அது நடந்து கொண்டிருக்கு. அந்த ப்ரொபோசல் இந்த இதெல்லாம் நகர சபை கிடைக்குமா? இன்ஷால்லா பேர்வலை பொறுத்தவரையில் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த அங்க சம்பூர்ணமான ஒரு விளையாட்டு மைதானம் இந்த வரையில் இல்லை. இதுக்கு சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயம் என்ன? அது ஃபியூச்சரில் இது சம்பந்தமான அதாவது இது மாதிரி ஒரு மைதானத்தை உருவாக்குவதற்கான ஏதாவது ஐடியாஸ் உங்கள்கிட்ட ஈக்குதா? இது முன்ன நாள் நாலு விதாவும் மறுவும் ஃபலீல் ஆஜாத காலத்தில் எங்களோட பேரில் பீச் ஏரியாவில் அதில் ஒரு கிரவுண்ட் இருந்தது. அதை நாங்கள் அபிவிருத்தி செய்யறதுக்கு நோக்கத்துடன் எல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தோம். ஆனால் அது பிறகு எங்களது அரசியல் மாற்றங்களால் அது செய்யக்கூடிய வாய்ப்பு கிட்டவில்லை. இன்ஷால்லா இம்முறை நாங்கள் அதை சிவசினோட எங்களோட விளையாட்டு மைதானமும் அதே போல் சிறுபிள்ளைகளின் ஒரு அவர்களின் விளையாட்டு சிறுபிள்ளைகளின் விளையாட்டு இதாகவும் மற்றொரு பீச் பார்க்காகவும் அமைக்கிறதுக்கு எங்களை திட்டமெல்லாம் இப்போ அமைஞ்சு கொண்டிருக்கு. இன்ஷால்லா அதை எண்ணிய கூடிய அவசியத்தில் தொடங்குவோம்னு தான் நேர முடியும். அடுத்து ஹாஜியார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு ஜாமியா நலிமியா பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது. இதனை சீர் செய்ய உங்களது பங்களிப்பு மிகவும் எங்களுக்கு அவசியம். இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இதை பற்றி ஏதும் கூற விரும்புகிறீர்களா? ஜாமியா நலிமையின் தலைவரும் மருவும் நலிமாஜியார் முஸ்லீம்களின் கல்வி வளர்ச்சிக்காக அவர் அக்காலகட்டத்தில் செய்த
ஜாமியா நலிமியாவை முஸ்லீமின் கல்வி வளர்ச்சிக்காக செய்த இதை சில பேர் விமர்சித்தாலும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட மூச்சு வர அதை காப்பாற்றக்கூடிய அத்தனை நாங்கள் செய்தோம். அதாவது நீங்கள் உங்களோட காலத்தில் இந்த நலிமையாக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஈர்க்குது. இன்ஷா அல்லாஹ் அது மூத்து வரங்காட்டும் அது அது அரசியல் இருந்தாலோ இல்லாவிட்டாலும் அதை பாதுகாப்பது எங்களோட கடமை, எங்களோட முஸ்லீம்களோட கடமை உண்டது. ஜாமியா நலிமாவில் பல கல்விமான்களை உருவாக்கிச்சு. அது இன்றைக்கு பெரிய சமுதாயத்துக்கு பெரிய ஒரு ஒரு வரப்பிரகாசமாயிட்டு நான் நினச்சி இதுக்கு காரணம் எதுக்கு நேர்த்தால் அதை உருவாக்கின நலிமாஜியார் நல்ல நோக்கத்தோடு, மறு நலிமாஜியார் நல்ல நோக்கத்தோட உருவாக்கினது. அது இன்ஷால்லா இன்னும் வளர்த்தியானவன் இல்லாமல் அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை நாங்கள் செய்யறதுக்கு எந்த எந்த காரணத்துக்கும் விட்டு கொடுக்கிறதுக்கு தயாரில்லை. அடுத்து இந்த பேர்வள பகுதியில் காலத்துக்கு காலம் இந்த கழிவகற்றல் என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, சரியா? இந்த இந்த திட்டத்தை இது அதாவது கழிவகற்றல் சம்மந்தமான உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அது சம்மந்தமான ஏதாவது திட்டம் உங்கள்கிட்ட இருக்குதா? பேர்வள தொகுதியை பொறுத்தவரை திட்டம் ஒன்று இருக்குது, ஆனால் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் எங்களோட அரசாங்கம் ஒன்று அமைஞ்ச பொருள் எங்களால் செய்யுங்க அத்தனையும் நாங்கள் செய்வோம். ஹாஜியார், இப்பிரதேசத்தில் கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? இன்ஷால்லா எமது அரசியல் அந்த எங்களோட நோக்கமே, அரசியல் நோக்கமே விசேஷமாக முஸ்லீம் எமது சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபாடு தான் எங்களோட முழு நோக்கம். விசேஷமாக பேரூர் தொகுதி மட்டுமல்ல, கல்த்தர மாவட்டம் மட்டுமல்ல, முழு இலங்கையும் கல்வி வளர்ச்சிக்காக எங்களால் செய்யண்டி அத்தனை நாங்கள் சமுதாயத்துக்காண்டி செய்யறதுக்கு தயாராக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நீ ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி வியாபாரி, உங்கள் ஆட்சிக்கு உங்கள் ஆட்சி வந்ததன் பின்னால் கல்வி வியாபாரத்துக்கு எவ்வகையான முன்னேற்றங்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றீர்கள் செய்வதற்கு? எனக்கு முக்கியமாக உண்ட செல்விக்குள்ள விருப்பம் எந்த கல்வி வியாபாரத்தை பொறுத்தவரை நாங்கள் அரசியலுக்கு வரத்துக்கு அந்த ஆட்சிக்கு இந்த முறை வரத்துக்கு முயன்றாலும் 2015 2010 பிறகு எமது மேன்மைதாங்கிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் காலத்தில் நாங்கள் பெங்காக் தாய்லாந்தில் ஒரு கூட்டத்துக்காக அவர் வந்திருந்தார். அச்சமயம் நாங்கள் விசேஷமாக நானும் எனது சகோதரர் அக்கமுனை சாஜியார் அவர்களும் ஒன்று சேர்ந்து எமது ஜனாதிபதியோட வேண்டுகோளுக்கு நாங்கள் $200 கட்டி வேண்டிய நாட்டிலேருந்து கல்லை கொண்டாடக்கூடிய அமைப்பை நாங்கள் செய்தது. அது எங்களோட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எங்களுக்கு அமைச்சு தந்து இதுதான். அது மாதிரி அதே போல் எங்களுக்கு இங்கிருந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் $1,500 கட்டி கொணப்பக்கூடிய வாய்ப்பையும் அளித்தது அவர் தான். அந்த $1,500 குறைத்து கட்டி கொணப்பக்கூடிய அமைப்பில் எங்களுக்கு ஒரு ஒரு அந்த 2500 கட்டி கொண்டு போனவங்களுக்கு 2,00,000 அந்நிய செலவாணி $ வந்தே ஆகணும் ஸ்ரீலங்காவுக்கு. அப்போ எங்கள் நாட்டுக்கு செய்த பெரிய ஒரு 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 வெளிநாட்டு செலவாணி இந்த இதை எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் எங்களுக்கு அமைச்சு தந்த. அதே போல் இன்றைக்கும் எங்களுக்கு ஏந்தி அத்தனையும் இப்போ அரசியல் இந்த இம்முறையும் எமது முழு இலங்கைக்குமான வியாபாரிகள் மெடகஸ்கா, தன்சானியா, உகண்டா பகுதியிலிருந்து இந்த COVID-19 இருக்கும் எங்களோட இந்த ஜன எங்கள் மேன்மேலங்கிய ஜனாதிபதியும் அதே போல் எனது எமது பிரதம மந்திரியும் எமது இந்த வியாபாரத்தின் இருக்கின்ற முஸ்லீம் மாஜியார் அதே போல் அக்கமாஜியார் இது அது சம்மந்தப்பட்டு எங்களோட அந்த கல்யாணம் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் இலங்கைக்கு வரவழைத்து எடுத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் மஹிந்த ராஜபக்ச எங்களோட ஜனாதிபதி தான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பேர்வளை பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு வாசியசாலை இல்லாத ஒரு பெரிய குறையாகவே இருக்கின்றது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதோ அது சம்பந்தமாக சில அது அது வந்து எங்களோட காலத்துலேருந்து அந்த வாசியசாலை பிரச்சனை இந்த அந்த காலத்துலேருந்து ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கைக்கு நம்பிக்கை மட்டுமல்ல நாங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய நார் சபை பிரதேசத்தில் விசேஷமாக நார் சபையில் பெருசாக நாங்கள் ஒரு லைப்ரரியை ஸ்டார்ட் பண்ணிக்கி அதை
ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அந்த அமைப்பு கூடிய இதை செய்யக்கூடிய சில இப்போ அந்த 75 கோடி திட்டத்திலையும் அதிகிக்கு அந்த வாட்சியை சாலையில். இது அடுத்து ஹாஜியார், இந்த பிரதேசம் தற்போது மிகப்பெரிய அளவில் இந்த போதை வஸ்து பாவனையால் பாதிப்புக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை தடுப்பதற்கு நீங்கள் என்ன வழிவகைகளை மேற்கொள்ள போகிறீர்கள்? இன்ஷா அல்லாஹ், எங்களை முதலாவது நான் நன்றி தெரிவித்துக்கொள்ளணும் எங்களை மாண்புமிகு ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச அவர்கள். அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கார், இந்த போதை வஸ்து சம்பந்தமாக முழு இலங்கைக்குமான ஒரு திட்டத்தை திட்டமிட்டிருக்கிறார். அதில் விசேஷமாக எனது தொழில் அமைப்பாளர் பியால் நிசாந்த் அவர்களும் நானும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தோம். பேர்வலையை பொறுத்தவரை இதற்கு அப்பால் இந்த போதை வஸ்து இல்லாமக்கூடிய அத்தனையும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இல்லாமக்கிற முடிவோடு இருந்து கொண்டிருக்கிறோம். பிரதேசத்தில் குடிநீர் என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருமாறிக்கொண்டிருக்கின்றது. அதே நேரம் காலத்துக்கு காலம் உப்பு நீர் கலந்த குடிநீரைத்தான் எமது இந்த அயலவர்கள் பருகிறார்கள். இதற்கான மாற்று திட்டங்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கின்றதா? குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் எங்கள் இப்போ ப்ரொஜெக்ட் வந்து 2022 முடிய இந்த ப்ரொஜெக்டை எமது தொகுதி அமைப்பாளரும் அதேபோல் கல்துறை மாவட்டத்துக்கான சங்கவர்தன கமிட்டி தலைவரும் பியால் நிதாந்த் அவரின் தலைமையில் நானும் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசித்து எமது ஜனாதிபதி மைந்த கோத்தாபய ராஜபக்ச அவர்கள் என்னும் பிரதம மந்திரியும் நீர்ப்பாசன அமைச்சருமான எமது மைந்த ராஜபக்ச அவர்களிடம் கலந்துரையாடி இந்த 2022 முடிந்த ப்ரொஜெக்டை நாங்கள் 2020 டிசம்பருக்குள்ளே முடிவு செய்யறதுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த டிசம்பருக்கு போகிறோம் இன்ஷா அல்லாஹ். கல்துறை மாவட்டத்தில் உப்பு கலந்த நீர் இருப்புற வராதுன்னு முடிவு தான் இங்கே. காரணம் வந்து என்றால் குக்குலந்த ப்ரொஜெக்ட்லேருந்தால் இந்த ப்ரொஜெக்ட் தண்ணி ப்ரொஜெக்ட் வாரது. அப்போ அந்த ப்ரொஜெக்டுக்குள்ளே அத்தனையும் இப்போ முடிவெடுத்து அதை கூடுதலான கவனம் செலுத்தி இந்த டிசம்பருக்குள்ளே முடிச்சேன்னு தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஹாஜி, இந்த அரசாங்கம் மாஷா அல்லாண்டு முஸ்லீம் 2 பேரை தேசிய பட்டியலில் சேர்த்திருக்கின்றார்கள். இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? விசேஷமாக எமது சமூகத்தின் நலன்கருதிதான் என்னையும் எனது சகோதரரும் ஜனாதிபதி செக்ரட்டரியுமான அலி சப்ரி ஹாஜியார் அவர்களையும் தேசிய பட்டியலோடு போட்டியிருக்கிறார்கள். எங்களது நோக்கம் என்னென்னால் அரசியலில் ஒரு பக்கம் இருக்காமல் முழு இலங்கை வாழும் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னால் எல்லா பக்கங்களும் முஸ்லீங்க இருக்க வேண்டும். அதனால் முஸ்லீங்க கூடிய அளவு இந்த ஆளும் அரசாங்க சார்புக்கு அவங்களோட ஆதரவு அளித்தால் அது மிகவும் நல்லாயிருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் முழு இலங்கைக்கான முஸ்லீம்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் தூரல் டிவிக்கு ஒரு இன்டர்வியூ தந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே நேரம் நீங்கள் வெற்றி பெற்று இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போல் எனக்கு நீங்கள் தூரல் டிவி சம்பந்தமாக அளித்த இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உங்களோட ஒரு மாதிரியான நேரத்தையும் கூட பார்க்க வந்து செய்து தந்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தூரல் டிவிக்கும் உங்களுக்கும் விசேஷமாக ஃபௌசல் ஹஜாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜசாக்கும் லாய்.